ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துலேருந்து எடுப்பானே சின்னிக்கி மறைந்திருக்கும் உண்மைகள் ஓஷோ சொல்லிய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ அந்த நூலில் இருந்து முக்கியமான செய்தி தான் தொடர்ந்து இந்த நெற்றி திலகம் வைப்பது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா இன்னும் போக போக இது வந்து இன்னும் சூடாகிட்டே போயிட்டே இருக்குது இந்த பதிவும் அடுத்த பதிவோடு இந்த தலைப்பு மட்டும் முடியுது இன்னும் பயங்கர சுவாரஸ்யமான தலைப்புகளில் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த பாட்டில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ பிளேலிஸ்ட்லிங்கு கீழே தந்திருக்கேன் பாருங்கள் ஃபைட் போன வீடியோவில் வந்து ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய கதைகள் அப்படிங்கிறதெல்லாமே உண்டு பட் அது கிறிஸ்டானிட்டே இன்றைக்கி நிறைய இடத்துல இல்லை பட் சூஃபி ஞானிகள் வந்து இதை பற்றி அதிகமாக சொல்லுவது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிங்கன்னா அப்படி நம்ம தொடர்ந்து போவோம் சூஃபி ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு வந்து இறந்தவர்களை வந்து உயிர்ப்பித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இருந்தது அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் அப்போ ஒரு மூன்று பேர் வந்து இயேசு பிரான்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கு வந்து இந்த வித்தையை சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு வந்து இது கற்றுக்கணும்னு ஆவலோடு இருக்குன்னா இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா அப்போ இது கற்றுக்கறனால ஒரு பயனும் கிடையாது ஏன்னா நீ செது போயிட்டே அப்படின்னு சொன்னால் நீயே உன்னால் மந்திரம் சொல்லிக்க முடியாது உன்னையவே உன்னால் எழுப்பிக்கவே முடியாது அதனால நீ என்றென்றும் நினைத்திருக்க உண்டான ஒரு வித்தை இருக்குது நான் அதை தரேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல நாங்கள் வந்து நிலச்சி நிற்கணும்னு எங்களுக்கு விருப்பமும் கிடையாது சாவை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது ஆனால் இந்த செத்தவன் உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்த தான் எங்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் சொல்லித்தாங்க எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்னமோ சொல்லி பார்க்குறாரு அவங்க ஒன்றும் கேட்குற பாட்டை காணும் சரி பரவாயில்ல போ இந்த வித்தை தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லின்னு தந்துடுறார் அப்போ இந்த மூன்று பேர் அந்த வித்தையை கற்றுக்கிட்டு அப்படியே பொடி நடையாக போறாங்க எவனாவது செத்தம் கிடப்பானோ அவனை வந்து நம்ம உயிர் உயிர்பிச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஒரு கிராமத்துக்கு போறாங்க அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது யாருமே அந்த மாதிரி அன்னைக்குன்னு வட்டி தென்படவே இல்லை அப்போ அந்த ஊரினுடைய எல்லையில பார்க்கும்பொழுது ஒரு எலும்பு கூட அப்படி கிடக்குற மாதிரி இருக்கு சரி கிடைச்சது இதுதான் இதை வந்து நம்ம உயிர்ப்பித்து தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை இது சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அது உயிர் வந்துடுது அந்த எலும்பு இருக்கிறது வந்து அப்படி சதையெல்லாம் கூடி அந்த உயிர் வந்துடுறதுக்கு பார்த்தா அது வந்து ஒரு சிங்கத்தினுடைய உடல் இந்த மூணு வேதையும் அதை அடித்து கொண்டு தின்றுது இதுதான் வந்து அந்த கதை சரிங்களா சூஃபி ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மன அடக்கம் இல்லாத ஒருத்தனுக்கு சரியான ஒரு பாதையில் அவன் வந்து நடக்க தெரியாத ஒருத்தனுக்கு இதுபோல் அரிய செத்துக்கள் கிடைக்கும் பொழுது அது அவனுக்கும் மட்டும் இல்லாமல் பிறருக்கும் சேர்த்தி அது ஆபத்தாக அமைஞ்சிருது ஒரு குழந்தைகையில் கத்தி கொடுக்குற மாதிரி அது அடுத்தவங்களுக்கு ஆபத்து அந்த குழந்தைக்கும் ஆபத்து இது தான் மன அடக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த சக்திகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இதனால தான் பெருவாரியான கலாச்சாரங்களில் அதுவும் முக்கியமாக இந்திய கலாச்சாரங்களில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் இருப்பதற்குண்டான காரணம் இதுபோல் மனப்பக்குவம் இல்லாதவர்கள்கிட்ட இது போய் சேர்ந்துருச்சுன்னா அது பேரழிவை மட்டுமே உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு தான் இதை வந்து திலகத்தோட எப்படி ஒட்டு ஒப்பிட்டு பார்க்க முடியும் நம்ம வைக்கக்கூடிய கூட எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தையிலேருந்தே அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்தே பழகிருக்கோம்னா அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைக்கு போட்டு வச்சு பழக்கியிருப்பாங்க அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது இது எதுக்கு வைக்கிறாங்க நம்மளுடைய ஆக்கினை சக்கரம் விழிப்படைவதற்கு தான் அது வந்து இருக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது அது வந்து ஒரு பழக்கமாக பழகிக்கும் அது ஒரு தான தன்னிச்சையாக அந்த ஒரு வேலையை செய்கிற வரைக்கும் அது பழகிக்கும் அதற்கப்பறம் அந்த குழந்தை என்ன பண்ணோம் இது ஏன் எதுக்குன்னு அது கேள்வி கேட்டு அது உணரக்கூடிய அந்த ஒரு நேரம் வரும் பொழுது அது உணரும் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை பெற்றுச்சுனா அந்த பொட்டு அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு அது தெரிஞ்சுக்கும் அதனுடைய ஆக்கினை சக்கரம் விழிப்ப பெற்றோம் இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையாது எல்லாருமே அந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி போகிறதும் கிடையாது அந்த பொட்டு வைப்பதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்கினை சக்கரம் எல்லாத்துக்குமே விழிப்படையுது அப்படிங்கிறதும் கிடையாது ஓஷோ அதை ஒத்துக்கிறார் நூறு பேரத்தில் ஒரே ஒருத்தனுக்கு அது நடந்தால் கூட போதும் அவனால் பிறருக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் இதற்காக வேறு நீ நீ அதை செஞ்சே ஆகணும் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறத நீ ஏற்படுத்திக்கிட்டே ஆகவே வேணும் அப்படிங்கிறாங்க இது போல தான் இந்த திருமணம் நல்ல ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிறது வெற்றி கழிப்பு ஏதாவது நம்ம போருக்கு போயிட்டு வரோம் இல்லை ஏதோ ஒரு போட்டிகளில் வெற்றி வரோம்னா திலகமிடுவது அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குது இது எதுக்குமே வேடிக்கையான ஒரு பழக்கமாகவோ ஒரு மூட நம்பிக்கையாகவோ இது சும்மா அப்படி டெக்கரேஷனுக்காக ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக வைப்பது கிடையாது இது ஒரு ஒன்றிணைக்கப்படக்கூடிய விதி அப்படிங்கிறாரு ஓஷம் என்ன ஒன்றிணைக்கிறாங்க அங்கே அந்த நிகழ்வு நடப்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு அந்த மகிழ்ச்சிகரமான அந்த நிகழ்வும் அந்த மகிழ்ச்சியும் நம்மளுடைய நம்மளோடவே பர்மனண்ட்டாக தங்கணும் அந்த தங்க வைக்கிறதுக்குண்டான இது வந்து அந்த திலகம் திலகமும் எங்கே வைக்கப்படுது நம்மளுடைய ஆக்கணி சக்கரம் எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்க பாருங்க நம்மளுங்க அதை கண்டுபிடிச்சி ஓஷம் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம்னா நமக்கு மன மகிழ்ச்சி மேலே மட்டும்தான் ஈடுபடருக்கு எங்கடா அதை பாதியில் நிறுத்திட்டேன்னு நினைக்க வேண்டாம் நான் வரேன் அப்படியே அப்போது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு பாதி மன மகிழ்ச்சி மேலே தான் இயற்கையாகவே மனிதனுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டு யாருமே அந்த துன்பத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விருப்பம் யாருக்குமே வருவதில்லை இது இயற்கையாக நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தானே குழந்தை பருவத்தில் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா குழந்தை பருவம் முழுக்க நமக்கு நிம்மதியாகவும் சோகமாகவும் இருக்கும் ஆனால் குழந்தை பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்து ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கும் எல்லா குழந்தைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய குணம் என்ன நான் பெரியவனாகணும் ஏன்னா அந்த ஃப்ரீடம் அந்த ஒரு பவர் எம்பவர்மெண்ட்டாக நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னால் சாதிக்க முடியுங்கிற அந்த ஒரு இது குழந்தை இருக்கும்போது டிபெண்ட்டாக இருப்போம் பட் லைஃப் ஜாலியாக இருக்கும் எல்லா குழந்தைக்குமே தான் வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பு தான் இருக்கும் ஆனால் எல்லா பெரியவர்களுக்குமே நான் மறுபடியும் குழந்தையானால் பரவாயில்லையிற அந்த ஒரு நினப்பு தான் இருக்கும் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தை பெரியவனானால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எனக்கு சுதந்திரம் கிடைக்குன்னு குழந்தை நினச்சிக்கிட்டு இருக்கு பெரியவங்க நான் இத்தனை சீரழீரனே நான் குழந்தையாவே இருந்திருக்கலாம் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்னு பெரியவங்களுடைய இது இருக்குது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நோக்கி மட்டுமே நம்மளுடைய குணம் அப்படிங்கிறது மனிதனுடைய குணம் போகுது அவன் துன்பத்தை மறக்க நினைக்கிறான் இதுதான் மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம் இந்த தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை வந்து பெரியவங்களை பார்க்குது பெரியவங்க வந்து ஒரு மாதிரி சிகரெட்டு பிடிக்கிறாங்களா இந்த கெட்ட எல்லாம் பெரியவங்கள்ட்ட வரும் நல்ல வழக்கம் அவ்வளோ சீக்கிரம் அட்ராக்ட் ஆகாது ஆகக்கூடிய குழந்தைங்களும் உண்டு பட் எனிவே இந்த பெரியவங்களை பார்த்து ஓ இந்த மாதிரி ஆகிட்டால் இவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் போலன்னு குழந்தை கற்றுக்குது அது என்ன பண்ணுது தனக்கு தக்க பருவம் வருவதற்கு முன்னதாகவே அந்த வேண்டாத ஒரு சில பழக்கத்து எல்லாத்தையுமே அது பழகுது அதனால வந்து தன்னைத்தானே ஒரு பெரியவனாக அது உணர்ந்து கொள்ளுது அப்போ அதுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி அது வந்து அப்படி ஏற்படுது அப்போ இது தொடர்ந்து பெரியவனாகும் பொழுது அப்படியே பெரியவனாய் பெரியவனாய் வருது தான் பண்ணினதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு அப்போது அந்த மகிழ்ச்சி 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 மட்டும்தான் மனிதனுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த இடத்துல இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் அறிஞர் குழந்தைகளை வச்சு ஒரு நாற்பது ஆண்டு காலம் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்குமே தன்னுடைய முதல் ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நினைவுகள் ஞாபகத்தில் இருப்பது கிடையாது அப்படிங்கிறாங்க சரியாக சொல்லப்போனால் நாலு வயசு வரைக்கும் கூட ஞாபகம் இருக்கும் ஆனால் அதற்கு கீழே கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது அப்படி இப்படி இருக்கும் பட் அந்த என்டையர் பார்ட் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது இதற்கு ஒரு காரணமும் அவர் சொல்கிறார் அந்த அறிஞர் வந்து அந்த காரணத்தையும் சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மனிதனுடைய இயற்கையான குணம் என்ன துன்பத்தை மறக்கிறது அப்படின்ட்டு அந்த குழந்தை பருவம் என்ன தான் வந்து ஒரு சுகமான ஒரு பருவமாக இருந்தாலும் கூட தன்னுடைய விருப்பத்திற்கு மீறி நிறைய செயல்பாடுகள் நடக்கும் அம்மா நம்மளை திட்டியிருப்பா அம்மா வந்து நம்மளை அடிச்சிருப்பா அப்பா திட்டிருப்பார் அப்பா நம்மளை ஏதாவது மிரட்டியிருப்பார் அடிச்சிருப்பார் நம்மளை வந்து இங்கே உட்காரு நில் நட அங்கே போ வா இதை பண்ணு அதை சாப்பிடு இதை கூடாது இந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய விருப்பத்திற்கு மாறாக நிறைய காரியங்கள் நடந்திருக்கும் இது அந்த குழந்தையினுடைய ஆழ் மனசில் பதியும் அப்போது அந்த துன்பமான சூழ்நிலைகள் எல்லாம் அது மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த முழுக்க முழுக்க தன்னை அகத்து அகட்டி வைக்கக்கூடிய அந்த வயதான ஐந்து வயதிற்கு முற்பட்டு இருக்கக்கூடிய எந்த விதமான நினைவுகளும் அந்த குழந்தைக்கு இருப்பது கிடையாது இயற்கையை அந்த ஞாபகம் அப்படிங்கிறது வராது நீங்கள் இந்த ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்மனது இதில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட்டு போக்கு போகுதுன்னா அதெல்லாம் ஞாபகம் வரும் பிகாஸ் எதுவுமே மறக்கப்படல உள்ளே வந்து அப்படி பூட்டி வைக்கப்பட்டிருக்கு இயற்கையாக நமக்கு ஞாபகம் வராது அந்த ஹிப்னோசிஸ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் திருப்பி இயற்கையாக அவர்களுக்கு ஞாபகம் வருமான வராது அப்போது இந்த விழா விழாக்கோலங்கள்லாம் வந்து அந்த ஒன்றிணைக்கப்படக்கூடிய விதி ஏன் அந்த திலகம் வைப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திலகம் வந்து நம்மளுடைய ஆக்கினை சக்கரத்தை குறிப்பிதுன்னு பார்க்கமா அப்போது திலகம் வைக்கும் பொழுது அந்த ஆக்கினை சக்கரம் தூண்டு வைக்கப்படுது அப்போ அந்த இடத்துல எதை கொண்டு வந்து லிங்க் பண்ணுறாங்க மனிதனுடைய இயற்கையான குணமான மகிழ்ச்சியை லிங்க் பண்ணுறாங்க நீங்கள் மகிழும்பொழுதெல்லாம் சுகம் அந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு உங்களுக்கு வரும்பொழுதெல்லாமே திலக பட்டு இருக்கோ படலையோ உங்களுடைய ஆக்கனை சக்கரம் தூங்கப்பட்டுரும் அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க எப்பவுமே துன்பப்பட்டு துன்பத்தினுடைய நினப்ப நினச்சிக்கிட்டே இருக்காத அது பரவாயில்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனத்தை பாரு இரு வாழ்க்கையில்னு சொல்லுவதற்கு உண்டான காரணம் இதுதானோ என்னவோ இதன் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அப்போது ஓஷோ அதான் சொல்கிறார் உனக்கு அந்த திலகம் வைக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை வந்து அந்த திலகத்தோடு உனக்கு வந்து ஞாபகப்படுத்திடுறாங்க நீ மகிழும்பொழுதெல்லாம் உன்னுடைய ஆக்கினை சக்கரம் விழிப்படையப்படுது அப்போது இது வந்து இதெல்லாம் என்னங்க கேட்குறதுக்கு இதாக இருக்குது இதுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறது உண்டு எதையோ அதையோ கொண்டு வந்து லிங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் அதுக்கு அவர் அவர் பதில் வச்சுருக்காரு பாவ்லாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய விஞ்ஞானி இந்த துறையில் ஒரு பரிசோதனை பண்ணியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார்னா எதை எது கூட வேணாலும் பொறுத்தலாங்க மனிதனுடைய மொத்த வாழ்வியலுமே எதையும் எது கூட வேணாலும் பொருத்தி பார்க்கலாம் அதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய வாழ்வியலே அப்படின்னு சொல்லி இந்த ரஷ்ய விஞ்ஞானியான பாப்லாவ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் இதற்கு வந்து அவர் ஒரு நாயை பயன்படுத்தியிருக்கார் இதை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் என்னடா மனுஷன் சொல்லிட்டு நாயை கொண்டு வர்றவனு இதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்படி நடக்குது பாருங்கள் ஒரு நாயை ஒரு கூண்டில் போட்டு கட்டி வச்சிடறார் மனுஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியாது பட் இதை வந்து சிமிலர் ரிசல்ட் தான் வரும் நாயை வந்து கூண்டில் போட்டு கட்டி வச்சிட்றாங்க நாய் வந்து பார்க்குற மாதிரி நாய்க்கு உண்டான உணவு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு சரிங்களா அந்த உணவு கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வரும்பொழுது அந்த உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி அடிக்கிற ஒரு பெல் சவுண்டு சரிங்களா சவுண்டு தான் அங்கே முக்கியம் அந்த மணி அடிக்கிறார் அந்த சவுண்டு நாய் வாங்கிக்குது அந்த மணி அடித்ததற்கு பிறகு அந்த உணவு வைக்கப்படுது இப்படி தொடர்ந்து பதினைந்து தடவை பண்ணுறார் பதினைந்து தடவை நாய்க்கு உணவு வைக்கும்பொழுது கண்ணு முன்னாடி உணவு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த நாய்கிட்ட கொண்டு வந்து சாப்பிட்றதுக்குன்னு வைக்கும்போது அந்த மணி அடிச்சுட்டு தான் அந்த சாப்பாடை வைக்கிறார் நான் இது பதினைந்து தடவை நடக்கும்போது நாய் இதுக்கு பழகிடுது பதினாறாவது தடவை உணவு வைக்கப்பட இது இது ஒரு ஒரு தடவை அந்த மணி அடிக்கும்பொழுது இந்த உணவு வருதுங்கும்போது நாய்க்கு வந்து அந்த உமிழ்நீர் வந்து நாவில் சுரக்குது அந்த இந்த நோரத்தை தெரியுமா அந்த மாதிரி சுரக்குது பதினாறாவது தடவை பார்த்தீங்கன்னா உணவு வைக்கப்படல ஆனால் மணி சத்தம் மட்டும் அடித்த உடனே நாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக உமிழ்நீர் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாயினுடைய அந்த வாயில் உமிழ்நீர் சுரந்ததற்கும் மணி சத்ததுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஆனால் நான் இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிது மணி சவுண்ட் வந்ததுன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்குது இதே தான் மனிதனுக்கும் அந்த திலகம் எப்பெல்லாம் வைக்கப்படுதோ அவன் வந்து மகிழ்ச்சி அப்பா இது இதுன்னு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் அவனுக்கு தானாகவே வர ஆரம்பிக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போகிறோமா நம்ம அப்படி பொட்டு வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏ இருக்கியா பொட்டெல்லாம் வச்சுட்டு நமக்கே ஒரு ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தாலே அழகாக இருக்குது அந்த மகிழ்ச்சி நம்மளுடைய மனதில் வந்து அப்படியே ஊன்றி நின்றுக்குது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய ஆக்கினை சக்கரம் தூண்டப்பெறும் அப்படிங்கிறாரு ஓஷம் இது வந்து இன்றைக்கி நேர்த்திக்கு வந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது பல பல வருஷமாக இருபதனாயிரம் வருஷம் ஒரு போன வீடியோவில் சொன்ன சொன்னது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இத்தனாயிரம் ஆண்டு காலமாக நம்மளுடைய அறிஞர் நம்மளுடைய ஞானியர்கள் இதை வந்து கண்டு உணர்ந்து வாழ்ந்த ஒரு காரணத்தினால இது உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால இது நம்மளுடைய வாழ்வியலாக நமக்கு கொடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இது சும்மா லேசப்பட்ட ஒரு காரியம் இல்லை நம்ம வந்து ஒரு நம்ம காதலியை பார்க்குறோம் காதலி வந்து இன்னைக்கு என்னமோ காதலி பார்க்குற கடுப்பாக தெரியலாம இருக்கும் நம்மளுக்கு நிறைய மன வருத்தங்கள் இருக்கலாம இருக்கும் ஆனால் அதே காதலி முதல் முதல் பார்த்துருக்கும் போது எப்படி நம் தன்ன நம் தன்னு அப்படி பட்டம் பூச்சியெல்லாம் தெரியுமா அந்த நிகழ்வு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும் அந்த நிகழ்வு வரும்பொழுதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த கடுப்பையும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை முன்னாடி கொண்டு வந்து அந்த கோபத்தை மறைச்சிடும் இது இயற்கையாக மனிதனுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இது நடக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது விழிப்படையுது ஸோ இது வந்து ஒரு நீரோட்டம் போல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி மேல் நோக்கி அப்படி போயிட்டே இருக்கணும் அந்த மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு சக்திக்கு இயற்கையாகவே நம்மளுடைய ஞானியர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு வழி வாழ்வியலோடு இருந்து ஒரு ஒரு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழி இந்த திலகமிடுவது அப்படிங்கிறது அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு கலாச்சார ரீதி இதெல்லாம் என்னையா பழங்காலத்து இது பழக்கம் அப்படி இப்படின்னா உன்னுடைய தன்மையை நீ இழக்குறாய் அப்படிங்கிறாரு கோஷம் நீ நீ வந்து முன்னேறவே மாட்டேன் உங்கள்கிட்ட வந்து வாழ்க்கையில் காசு பணம் சம்பாரித்து முன்னேறதுங்கிறது முன்னேற்றம் கிடையாது நீ ஏன் இங்கே வந்த ஏன் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு முன்னேற்றம் அது உங்கள்கிட்ட நடக்கவே நடக்காது ஏன் நம்ம பெரியவங்க இப்படி எல்லாம் இருந்தேன்னா தான் நடக்கும்ங்கிறத கண்டுபிடிச்சி வச்சு சொல்லிட்டாங்க நீ அதை பண்ணலைன்னா உனக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறது வராது இப்போது மேலை நாட்டவர்களுக்கெல்லாம் இந்த திலகமிடுவது பொட்டு வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் அவர்கள்ட்ட இல்லை அவர்களுக்கு பெருவாரியாக இந்த ஆக்கணி சக்கரத்தை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது பெருவாரியாக இருப்பது அப்படிங்கிறது கிடையாது இப்போ இந்த ஆக்கனை சக்கரம் முதல்ல அந்த திபத்து காரங்களோட பற்றி பார்த்தோம் இந்த ஆக்கனை சக்கரம் வெளிப்படையும் பொழுது நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் அறிவு வளரும் அதெல்லாமே ஓகே பக்குவம் வருமா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் வராது சரிங்களா இது நம்ம மக்கள்கிட்ட அந்த ஆக்கின சக்கரம் விழிப்படையும் பொழுது பக்குவத்தோடவே அது அப்படியே தனி தனிமையாக அது வந்து அப்படியே விழிப்படைவதற்கு ஏதுவான ஒரு காரியங்கள் இருக்குது இன்றைக்கி இதனுடைய காரணம் தெரியாமல் வைக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த பொட்டெல்லாம் வைக்கும்பொழுது அந்த மன மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுவதில்லை சடங்கு போல் அதை சும்மா வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கும் அவர்களுக்கு அது விழிப்படைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏதோ சும்மா இப்படி வைக்கிறோம் ஏதோ சொன்னாங்க வைக்கிறோம் ஏன் எதுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியோ ஒரு ஆராய்ச்சியோ நம்ம கேட்பதே கிடையாது அதனாலயே நமக்கு முக்கால்வாசி நேரம் இந்த ஆக்கினை சக்கரம் விழிப்படைவது இல்லை அப்படிங்கிறார் ஒருவேளை தன்னுடைய முந்தைய பிறவிகளில் ஒருத்தர் வந்து இந்த தவம் எல்லாம் பண்ணி அவன் வந்து ஒரு ஆக்கணி சக்கரம் விழிப்படைஞ்சு ஒரு நிலையில் இருந்து அவன் இறக்க மறுபிறப்பு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தையை பார்த்தாலே அந்த நெற்றி வந்து நெத்திலும் உங்களுக்கு அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு எப்படின்னா அந்த நெத்தி வந்து லேசா அந்த ஆக்கினை சக்கரம் இப்போ எந்த இடத்துல விழிப்புணர்வு இருக்கும் அந்த லேசாக அந்த நெத்தி போட்டு வந்து அப்படியே கொஞ்சம் பொடப்பாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும் அவன் முந்தைய பிறவுகளில் கண்டிப்பாக ஒரு தவம் செய்தவனோ இல்லை தியானத்தை கடைபிடித்தவனாகவே கண்டிப்பாக இருப்பான் இந்த பிறவியில் அவன் அந்த ஆக்கினை சக்கரம் வெளிப்படைவதோடவே அவன் வந்து பிறப்பெடுக்கிறான் அட்லீஸ்ட் அவனை வந்து அவன் வழியில போக விட்டுட்டா கூட அவன் வந்து உருப்பிட்டுருவான் நம்ம ஆட்கள் புரிஞ்சு இழுக்கிறதான் அந்த வேலையை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பட் எனவே ஒரு திலகம் வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இத்தனை முக்கியத்துவங்கள் இருக்கு சும்மா ரேண்டமா மூஞ்சிலேயோ உடம்புலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம பெரியவங்க வைக்க சொல்லலை கண்டதெல்லாம் அள்ளி பூசுன்னு எதையும் வந்து சொல்லலை இதற்குன்னு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும்னு ஒரு வரையறை இருக்குது இது சும்மா அப்படி ரேண்டமாக நமக்கு எடுத்து கொடுத்த ஒரு விஷயம் கிடையாது அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறார் அப்போது இதை வந்து இன்னும் இது இது இன்றைக்கி காலகட்டங்களோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு சரிங்களா அது என்னென்ன சொல்கிறாரு மனோ தத்துவ மேதைகள் இதை பற்றி இன்னும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த பதிவுகளில் அப்படி தொடர்ந்து பார்ப்போம் ஸோ இதோட அந்த அடுத்த பதிவோடு இந்த திலகம் வைப்பதற்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை வந்து அந்த தலைப்பை வந்து முடியுது ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நம்மளுடைய கலாச்சாரத்தை யாரும் ஏளனப்படுத்துவதோ கூடாது காரணமும் சொல்றேன் அடுத்த பதிவில் இன்னும் அழுத்தமான காரணங்களோட சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களை திறந்தெடுப்பானேன் நன்றி